ஹை பிரஷர் இருப்பதற்கான அறிகுறிகள். பொதுவா ரத்த அழுத்த பிரச்சனை அமைதியா இருந்து ஆள கொள்ளும். அதுவும் உயர் ரத்த அழுத்தம் தான் ரொம்பவும் மோசமான ஒண்ணு. இந்த பிரச்சனை இருந்ததுன்னா பெருசா எந்த அறிகுறியும் தெரியாது. ஆனா இந்த ஹை பிரஷர் தீவிரமாகி கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சுன்னா மாரடைப்பு, இதயம், சிறுநீரகம் செயலிழந்து போறது, பக்கவாதம் இதிலெல்லாம் கொண்டு போய் விட்டுடும். திடீர்னு மூக்குலேருந்து ரத்தம் வந்ததுன்னா உடனே டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருந்ததுன்னா இது போல மூக்குலேருந்து ரத்தம் வரும். தலைவலி அப்படிங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை தான். ஆனால் அதே தலைவலி தினமும் வந்துச்சுன்னா உயர் ரத்த அழுத்த பிரச்சனையால் மூளையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு அதனால் தலைவலி வருதுன்னு அர்த்தம். கொஞ்ச நாளாகவே மூச்சு விட சிரமப்பட்டீங்கன்னா அது உயர் ரத்த அழுத்த பிரச்சனையால் கூட இருக்கலாம். ஏன்னா உயர் ரத்த அழுத்தத்தால் இதயத்தோட வேலைபல் அதிகரிச்சிருக்கும். அதன் காரணமாக அது சீராக ரத்தத்தை நுரையீரல் அப்புறம் உடலில் உள்ள மற்ற பாகங்களுக்கெல்லாம் செலுத்த முடியாமல் போகும். அப்போ தான் மூச்சு திணறல் ஏற்படுது. நுரையீரலுக்கு போதிய அளவில் ரத்தம் கிடைக்காம போனாலும் மூளை அப்புறம் உடம்புல உள்ள மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போனாலும் உடம்போட செயல்பாடு பாதிக்கப்பட்டு தலை சுத்துறது, ரொம்ப அசதியாக இருக்கிறது இதெல்லாம் ஏற்படும். இதுவும் ஹை ப்ரெஷருக்கான ஒரு அறிகுறி. திடீர்னு பார்வையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்லைன்னா எந்த ஒரு பொருளும் சரியாக தெரியாமல் போனால் இல்லை மங்கலாக தெரிஞ்சதுன்னா உயர் ரத்த அழுத்தத்துக்கான அறிகுறியாக கூட அது இருக்கலாம். மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க.